அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திரங்களில் தாராபலன்கள் அடிப்படையில் நாம் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா சிறப்பானதொரு வெற்றியை கொடுக்கும். அப்போ இரண்டாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை நம்ம எப்பொழுதும் இயக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அனுகூலம், அடுத்து பார்த்திங்கன்னா தனவரவு, பொருளாதாரம், இவைகளை கொடுக்கும். இப்போ இந்த நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாகவோ அல்லது ஆறாகவோ வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முந்திரி பாதாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது டெல்லி சென்று வந்துவிட வேண்டும். தலைநகரங்களை அஸ்வினி நட்சத்திரம் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை, இது அஸ்வினி வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக உள்ளவங்க டெல்லி போகக்கூடாது, தலைநகரங்களில் போய் தங்கக்கூடாது, ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை, அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஆண் குதிரை, குதிரையில் ஒரு தடவையாவது நீங்கள் சவாரி ரைடு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். எப்படின்னா ரெண்டு ஆறாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்தால், இல்லைன்னா நெகட்டிவாக வந்தால் நீங்கள் குதிரையில் போகக்கூடாது, முந்திரி பாதாம் சாப்பிடக்கூடாது, டெல்லி தலைநகரங்களுக்கு போயிட்டு தங்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை பார்த்திங்கன்னா ராஜாளி, இந்த ராஜாளி பறவையை நீங்கள் பார்க்கணும், ஒரு முறையாவது பார்க்கணும். அப்படி இல்லையா அது நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோவில், கூத்தனூர் சரஸ்வதி கோவிலுக்கு நீங்கள் ஒரு தடவை சென்று வரணும். எப்படின்னா அஸ்வினி பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் போயிட்டு வரணும், நெகட்டிவாக இருந்தால் போகக்கூடாது. புரியுதுங்களா? வாழ்க வளமுடன், நன்றி.